அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வெளியில் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கவங்க மட்டும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமே. உங்கள் பக்கத்தில் இருக்கும் கரங்களை பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்கள், தேவன் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறா. இன்னொரு பக்கம் திரும்பி சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, உங்கள் தாய் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் அந்த அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் ஆராதிக்கிறோம். அவர் நம் தாய் உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த நேரத்தில் அந்த தேவனை துதித்து நாம் பாடப்போகிறோம். என் தாய் உருவாகும் முன்னே, என் பெயர் உருவாகும் முன்னே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து நாம் பாடுவோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உற்சாகமாக கரங்கள் தட்டி காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை எப்படி நான் நன்றி சொல்வேன் என்று அவரை பார்த்து பாடலாம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே சொல்லுங்க, பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே, தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. சொல்லுங்க, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. சொல்லுவோம், எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகவில்லை, தசைகள் உருவாகவில்லை, ஆனால் ஆண்டவரே என்னை குறித்த தரிசனம் உடைய இருதயத்திலே உண்டானதே. உம்மை துதிக்கிறேன். பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாயினை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாயினை சுமந்தீரே. உணர்ந்து சொல்வோமா, அழியாமல் என்னை அழைத்து கொண்டிவரே அந்தவரே, கலையாமல் என்னை காத்து கொண்டவர், குறைவில்லாமல் பிறக்க செய்தவரே, என்னை சுமந்தவரே, உம்மை துதிக்கிறேன். பத்திரமாயினை சுமந்தீரே. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க, அழியாமல், அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாயினை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாயினை சுமந்தீரே. எப்படிப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், பெயர் உருவாகும் முன்னே
சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவரே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவமக்க நன்றி சொல்லுவேன் சொல்ல வாழ்த்தியே இல்லப்பா நீங்க போறீங்க பாட்டு முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போறீங்க பாட்டு முழுவதும் வேறு ஆசையே எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போறீங்க பாட்டு முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில ஏராளம் அப்பா ஆண்டவரே அதை நாங்கள் எண்ணி இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் நீர் துதிக்கு பாத்திர நீர் மகிமையின் ராஜா என் தெய்வமே என் தாய் உருவாகும் முன்னமே என் கருவை கண்டவரே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவரே என் உல எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பாகவே என் நரம்புகள் உருவாவதற்கு முன்பமே ஆண்டவரே என்னுடைய தசைகள் உண்டாகும் முன்னமே என்னை அழைத்தவரே என்னை பெயர் சொல்லி தெரிந்து கொண்டவரே உமக்காக ஆண்டவரே நான் வைராக்கியமாய் வாழும்படியாய் உதவி செய்வீராக உம்மை நான் பற்றி கொள்பவனாய் உம்மை நான் பற்றி கொள்வனாய் என மாற்றுவீராக ஆண்டவரே ஆண்டவரே என்னை அனுதினமும் வழி நடத்துகிறவர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும் இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கரங்கள் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறோம் எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் அப்பா நீங்கள் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஆவியானவரே எங்களை நீர் தொடுவீராக தாவீதின் மீது இறங்கின அந்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் சிரசிலே உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக தாவீதின் சிரசிலே உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றின போது ஆண்டவரே அவனை எதிர்பார்க்காத இடங்களிலே நீர் உயர்த்தி சென்றீர் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கும்போது அவனுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டீர் அவனுடைய எதிரிகளை நீர் அழிக்க உதவி செய்தீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் எல்லாரும் இருக்கிறாங்களா அப்பாவுக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமாம் ஆவியானவரே நீங்கள் வந்தாதான் எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை உடைக்க நீர் வல்லவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தலைகீழாய் மாறி போகும் அது எங்களுடைய சொந்த பலத்தினால் முடியாது ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாய் இறங்கி வரும்போதே அது நடக்கும் இயேசுவே எங்களை நீர் நிரப்புவீராக விடுதலையோடு கரங்களை தட்டி இந்த நேரத்தில் இந்த காலை வேளையிலே எல்லாரும் ஆவியிலே நிரம்பி அப்பா எங்கள் மீது வந்து இறங்குவீராக உம்முடைய விடுதலை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லுவோமா அல்லேலூயா எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஆவியானவரே எங்கள் மீது வந்து இறங்குவீராக என்று சொல்லுவோமா அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை ஊற்றிடுமே ஆவியே ஊற்றிடுவே வல்லமை அப்பா ஊற்றிடுவே ஆவியே ஊற்றிடுவே வல்லமை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை தாவீதின் மேலே இறங்கினீரே கோலியாத்தை முறியடிக்க தாவீதின் மேலே இறங்கினீரே சொல்லுவோமா எங்கள் மீது எங்கள் மீது இறங்கிடுவே ஓ எங்கள் மீது இறங்கிடுங்க எங்கள் மீது இறங்கிடுவே பலத்த காரியம் செய்திடவே அப்பா வாங்கப்பா
ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு வாங்கப்பா அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடு சிம்சோனின் மேலே சிம்சோனின் மேலே இறங்கினீரே மலைக்கு காரியம் செய்தீரே ஓ சிம்சோனின் மீது இறங்கினவரே எங்கள் மீது இறங்கிடுமே பலத்த காரியம் செய்திரவே எங்கள் மீது இறங்கிடுமே பலத்த காரியம் செய்திடவே அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை மேல் வீட்டு அறையில் இறங்கி சீஷர்கள் யாவரும் நலனடைந்தார் மேல்வீட்டு அறையில் இறங்கினீர சீஷர்கள் யாவரும் நலனடைந்தார் எங்கள் மீது இறங்கிடுவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திட அப்பா எங்கள் மீது இறங்கிடுவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திடவே வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா தாவீதின் மேலே இறங்கினீரே கோலியாத்தை முறியடித்த தாவீதின் மேலே கோலியாத்தை முறியடிக்க எங்கள் மீது இறங்கிடுவே சாத்தானே செய்கிறவே அப்பா எங்கள் மீது இறங்கிடுவே சாத்தானே எங்கள் மீது இறங்கிடுவே சாத்தானே ஜெயித்திடவே எங்கள் மீது இறங்கிடுவே சாத்தானே ஜெயித்திடவே அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு சிம்சோனின் மேலே சிம்சோனின் மேலே இறங்கினீரே பலத்த காரியம் செய்தீரே சிம்சோனின் மேலே இறங்கினீரே பலத்த காரியம் செய்தீரே எங்கள் மீது இறங்கிடுவே பலத்த காரியம் செய்திடவே எங்கள் மீது இறங்கிடுவே பலத்த காரியம் செய்திடவே அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா வேல்விட்டு அறையிலே வேல்விட்டு அறையிலே இறங்கினீரே பலத்த காரியம் செய்தீரே மேல்விட்டு அறையில இறங்கினீரே பலத்த காரியம் செய்தீரே எங்கள் மீது இறங்கிடுவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திடவே அப்பா எங்கள் மீது இறங்கிடுவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திடவே அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை ஊற்றிடுவே ஊற்றிடுவே உமாவியே ஊற்றிடுவே உமல்லமையை ஊற்றிடுவே ஆவியை ஊற்றிடுவே உம் எங்கள் மீது இறங்கிடுவே சாத்தானே ஜெயிக்கிறவே அப்பா எங்கள் மீது சாத்தானே ஜெயித்திடவே எங்கள் மீது இறங்கிடுவே பலத்த காரியம் செய்திடவே அப்பா எங்கள் மீது இறங்கிடுவே பலத்த காரியம் செய்திடவே அப்பா எங்கள் மீது இறங்கிடுவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திடவே அப்பா எங்கள் மீது இறங்கிடுவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்த்திடுவே
உற்றிடுவே உமாவியை உற்றிடுவே உமல்லமையை உற்றிடுவே உமாவியை உற்றிடுவே உமல்லமையை உற்றிடுவே உமாவியை உற்றிடுவே உமல்லமையை உற்றிடுவே உமாவியை உற்றிடுவே உமல்லமையை உற்றிடுவே ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்கள் அனைவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரச்சனத்தின் ஆளுங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே உடைய பிரச்சனத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். மேல் வீட்டறையில இறங்கின ஆவியானவர் உடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. உமக்காக பலத்த காரியங்களை செய்யும்படியாக, உமக்காக சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக தேவாவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே விடுதலையோடு விடுதலை எல்லாரும் துதிங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி ஊரமா சமதர நமோரியாதலாம. ஓ, வி தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் இன் திஸ் பிளேஸ். ஆண்டவரே உடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வி தேங்க் யூ லார்ட் ஃபார் த திங்ஸ் யூ ஹவ் டன் இன் அவர் லைஃப்ஸ். எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில நன்மை செய்கிறவரா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோமாப்பா, நன்றி செலுத்துகிறோமா. தேங்க் யூ ஃபாதர். எல்லாரும் அப்பாவுக்கு நேராக கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தை சொல்லுவோம், ஆண்டவரே மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிரச்சனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தந்தை சுமப்பது போல எங்களை நடத்துபவர் நீர். ஆண்டவரே, அவரை பார்த்து எல்லாரும் பாடுவோமா, மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உமை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உமை காண என்றும் வாசிக்கின்றது. என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, சுமப்பதை போல் என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்ட தெய்வம். உணர்ந்து சொல்லுங்க, ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தந்தை சுமப்பது போல என்னை தேற்றி சுமப்பவரே, மார்போடு அணைத்து கொண்டவரே, மார்பில் அணைத்து கொண்ட தெய்வம் என் தன் தந்தையே, என் தந்தையே, தாயுமானிலே, என் தந்தையே, என் தந்தையே, என் தந்தையே, தாயுமானிலே.
பாவத்தில் வீழ்ந்து கிடந்தேன், உமக்கு பிரியமில்லாத வழியில் இருந்தப்பா. ஆண்டவரே, என்னை மீட்டு சேர்த்து கொண்டவரே, பாவம் கழுவி மீட்பு தந்தி. மானானது நீருடைய வாஞ்சிப்பது போல எங்கள் ஆத்துமாவுமை வாஞ்சிக்கிறது. எங்கள் வாஞ்சியாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவர், எங்கள் தந்தையாய் நீர் இருக்கிறீர், எங்கள் மீட்பராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you Father, thank you Lord. விசேஷ தேவைக்காகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக ராஜா, இந்த நாளில் கூட விசேஷ தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் என்ன வேண்டுதலோடு வந்திருக்கிறார்களோ அந்த வேண்டுதலை கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் தாம் ஆண்டவர், அவர்கள் வந்த வினமாய் திரும்பாதபடி கர்த்தர் நீர் அவர்களோடு இடைப்படுவீராக. தகப்பனே, கர்த்தர் தாம் இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம். ஆவியானவர் உம்முடைய ஊழியரை மறைத்து எங்களோடு இடைப்படுவீராக. எங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே, வேத வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நாங்கள் எடுத்துக்கொண்டு போக கர்த்தரே எங்களுக்கு கிருபை தருவீராக. அது 30, 60, 100 பலன் கொடுக்க கிரியை செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் சோர்வுகளையும் பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அதமாக்குறோம் ராஜா. கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடுவீராக. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். நீரே ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்து எல்லாரும் உற்சாகமாக ஒரு அலையிலுவையா சொல்லலாம். எல்லாரும் உற்சாக சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நிறைய விசுவாசிகள் வியாதியோடு இருக்கிறாங்க. இந்த சீசன் ஒரு வகையான விஷ காய்ச்சல் பரவி கொண்டு இருக்கிறது. அது வந்துட்டால் தலைவலி, வாமிட்டிங், நிறைய விசுவாசிகள் வியாதியோடு இருக்கிறாங்க. என்னுடைய மகள் ஜெர்ஷாவும் டைஃபாய்டில் இருக்கிறா. நம்ம ஜெபிப்ப ஆண்டவர் இந்த பனி நாட்களில் கர்த்தர் பலனை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் அருகில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து அவங்க முகத்தை கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் கேளுங்க. நான் நல்லா இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு அப்படியே வாக்குத்த வசனத்தையும் அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கடந்த நாட்களிலே நான் ஒரு செய்தி ஒன்றை நான் கேட்டேன், அபிஷேகத்தை குறித்து. அந்த செய்தி என்னை மிகவும் தொட்டது. ஆகவே இந்த நாளில் அபிஷேகத்தை குறித்து சபைக்கு மீண்டும் பேச வேண்டும் என்ற ஒரு பாரத்தை ஆவியானவர் கொடுத்தார். ஒரு நாள்
ஆண்டவர் மோசேயை அழைத்து மோசே நீ சீனாய் மலையின் உச்சிக்கு வர வேண்டும் என்று அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். மோசே சீனாய் மலையின் உச்சியிலே போன பொழுது ஆண்டவர் பல நாட்கள் இரவும் பகலும் மோசேயோடு பேசிக்கொண்டே இருந்தார். அவர் விசேஷமாக ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அந்த இடத்திலே பல காரியங்களை மோசேக்கு வெளிப்படுத்தினார். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், அதிலே ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்கள் எப்படி செய்யப்பட வேண்டும், விசேஷமாக ஆசாரியன் அதில் ஊழியம் செய்கிற ஆசாரியனுடைய உடைகள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கே சொல்ல துவங்கினார். இப்படி பல காரியங்களை மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அபிஷேக தைலத்தை எப்படி செய்வது என்று சொல்லி மோசேயோடு கூட பேசினார். இந்த அபிஷேக தைலம் வேறு யாரும் செய்ய முடியாத ஒரு விசேஷமான ஃபார்முலா. அதில் பல பொருட்கள், ரெண்டு வகையான பொருட்கள், ஒன்று ஒலிவ எண்ணெய், இன்னொன்று செடி தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுகிற வாசனை திரவியங்கள். இது இரண்டையும் இணைத்து ஒரு விசேஷமான தைலத்தை ஆண்டவர் அங்கே உருவாக்கும்படி சொன்னார். அந்த தைலத்தை வைத்து ஆசரிப்பு கூடாரத்தையும் ஆசாரியனையும் அபிஷேகிக்க சொன்னார். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எல்லாம் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஆக இந்த அபிஷேக தைலத்தை குறித்து ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிற சில சத்தியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலை வேளையிலே அபிஷேக தைலத்தின் மேன்மை என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். த ப்ராமினன்ஸ் ஆஃப் தி அனாயிண்டிங் ஆயில், அபிஷேக தைலத்தின் மேன்மை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த அபிஷேக தைலம் வாசனை திரவியங்களும் ஒலிவ எண்ணெயும் இணைந்த ஒரு தைலம். பரிசுத்த ஆவியானவரை உருவகப்படுத்துவதாக இந்த தைலம் காணப்படுகிறது. யாத்ராமம் 30:22-25 வரை இந்த அபிஷேக தைலத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். நாம் யாவரும் நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே 110 பக்கத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எக்ஸோடஸ் சாப்டர் 30:22-25 22 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதன் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்க கடவது. ஆமென். 25 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசியுங்க. அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. இந்த அபிஷேக தைலம் பரிசுத்த ஆவியானவருக்கு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அபிஷேக தைலத்தின் மேன்மை என்ன என்று அநேக நேரங்களில் நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆவியானவர் நம்ம கொடுக்கிற அபிஷேகத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை பல நேரங்களில் உணராமல் இருக்கிறோம். ஆகவே இந்த அபிஷேக தைலம் அல்லது இந்த அபிஷேகம் எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இதன் பயன்பாடுகளை அறிந்து கொள்ளும் பொழுது அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே 5 பயன்பாடுகளை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவைகளை அறியும் பொழுது நிச்சயமாய் அபிஷேகத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, இந்த அபிஷேக தைலம் எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்றால் பெத்தேலிலே. அந்த இடத்திலே ஒரு கல்லிலே அபிஷேகத்தை தைலத்தை ஊற்றி யாக்கோபு அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஆதியாகமம் 28:16-19 உள்ள வேத பகுதியில இதை குறித்து நாம் பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். யாக்கோபு யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. ஈசாக்கு 2 மகன், மூத்த மகன் பேர் ஏசா, இளைய மகன் பேர் யாக்கோபு. இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் சொத்து பிரச்சனை. இவன் யாக்கோபு என்ன பண்ணுறான், அப்பாவிடத்தில் ஏமாற்றி அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகம், எக்ஸ்ட்ரா பாகத்தை எல்லாம் இவன் ஏமாற்றி வாங்கி கொள்வதனால் ஏசா கோபம் அடைந்து, எங்கள் அப்பா இறந்த உடனே முதல் வேலை தம்பியை நான் வெட்டாமல் விட மாட்டேன், அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி அவன் வந்து வைராக்கியம் பெறுகிறான். இந்த அண்ணன் தம்பி சண்டை 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை குடும்பங்களில் பார்க்குறோம். அப்போ யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பிரச்சனை ஆன உடனே
ரெபேக்கா என்ன பண்றா, மகனே உன்னை கொல்ல அண்ணன் திட்டமிட்டுட்டான், நீ உடனே எங்க அண்ணன் வீட்டுக்கு ஓடி போயிடும்னு சொல்லி ரெபேக்காள் யாக்கோபை அனுப்பி வைக்கிறாள். அப்போ வெறும் கோலும் தடியுமாக கையில எந்த பணமும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் உயிரை காப்பாற்றி கொள்ள யாக்கோபு ஓடுகிறார். அப்படி ஓடும் பொழுது லூஸ் என்கிற ஒரு இடத்தில் வந்து ராத்திரி தங்குகிறார். அந்த இடத்திலே படுப்பதற்கு ஒன்றுமில்லை, கற்கள் நிறைந்த ஒரு இடம், தலைக்கு ஒரு கல்லை வச்சுக்கிட்டு படுக்கிறார். யோசித்து பார்க்கிறார், அப்பா வீட்டில் எவ்வளோ சுகமாக இருந்தோம், கூடாரத்தில் இருந்தோம், நேரத்துக்கு உணவு கிடைக்கும், ஆனால் இப்போ அண்ணனை ஏமாத்தினதுனால இந்த வனாந்தரத்தில் வந்து நான் இருக்கிறேன் என்று அழுது கொண்டே அவர் உறங்கும் பொழுது ஆண்டவர், யாக்கோபே நீ தனிமையாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு அலேலியா சொல்லலாமா? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், யாக்கோபு ஒரு திருடன், திருடனுக்கு ஆண்டவர் உதவி செய்யலாமா? ஆனால் உண்மை என்னவென்றால் ஆண்டவர் யாக்கோபின் அந்த வைராக்கியத்தை பார்க்கிறார். எனக்கு அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் வேண்டும், ஏனென்றால் அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று யாக்கோபு வாஞ்சித்தார். ஆனால் ஏசாவோ ஒரு கூழுக்காக, தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு எதற்கு, எனக்கு வந்து வைத்து சாப்பாடு தான் முக்கியம் என்று சொல்லி அவர் கூழுக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் செய்ததினால் ஆண்டவர் கோபம் கொண்டு, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ எட்டி உதைத்தாய், ஆனால் அதை வேண்டுமென்று கேட்கிற யாக்கோபுக்கு நான் உதவி செய்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் அங்கே தரிசனமானார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் பூமிக்குரிய ஆசீர்வாதமா பரலோக ஆசீர்வாதமா என்று வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் இப்போ நமக்கு முக்கியம், நமக்கு சோறு தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்னு சொல்லி ஆவிக்குரிய காரியங்களை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பூமிக்குரிய காரியம் எல்லாம் பூமியோடு முடிந்துவிடும். நாம் சாப்பிடுகிற உணவு மறுநாள் வெளியே போய்விடும், நாம் கட்டுகிற வீடு நாம் மரித்த பின்பு இன்னொருவர் கைக்கு போய்விடும், நாம் வாங்குகிற கார் அல்லது வாகனங்கள் நமக்கு பின்பு இன்னொருவர் போய்விடும், எதுவும் நமக்கு சொந்தமில்லை. ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் அழியாதது, அதுதான் நம்மை பரலோகம் வரை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. இந்த ஏசா கூழுக்காக தேவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் செய்தான், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று யாக்கோபு விரும்பினான். ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டார்னா, குறுக்கு வழியில் அதை அடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை 21 வருடம் அவன் செய்த தவறுக்காக அவனை மாமா வீட்டில் வேலை செய்ய வச்சிட்டார். அப்போ அந்த லூஸ் என்கிற இடத்தில் அவன் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது, யாக்கோபே நீ தனியா இல்லப்பா, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. பூமியிலிருந்து வானம் வரை படிக்கட்டு ஏறி போய் கொண்டிருக்கிறது, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். அதை அந்த காட்சியை கண்டு காலையில் எழுந்த உடனே யாக்கோபு சொல்றாரு, இந்த இடத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நான் அறியாமல் இருந்தேனே, நான் தனியா இருக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா அப்பா என் கூட இருக்கிறார் என்று சொல்லி அடுத்து 17வது வசனத்திலே யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்கிறார். வாசியங்க, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, நான் நேற்று இரவு தூங்கின இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல், இந்த இடம் வானத்தின் வாசல் என்றான். பூமியிலே சபிக்கப்பட்ட இடங்களும் இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களும் இருக்கிறது. நிறைய இடங்கள், வனாந்தரமான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்ட இடங்கள், பாழடைந்த பங்களாக்கள், பாழடைந்த கிணறுகள், சில இடங்கள்ல வனாந்தரமான இடங்கள் சபிக்கப்பட்ட இடங்கள், அந்த இடங்கள்ல பிசாசு கூட இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த இடத்துல தனியா போவாத, பேய் பிடிச்சிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை, சபிக்கப்பட்ட இடங்கள். அதே நேரத்தில் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களும் உண்டு. இந்த ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலம். அல்லேலூயா. இதை ஆண்டவருக்காக, அவரை ஆராதிப்பதற்காக அபிஷேகித்து இந்த இடத்தை வேறு பிரித்திருக்கிறோம். இந்த இடத்தில் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் ஆராதனை கூட மண்டபத்தில் வைக்கலான்னு பல முறை நான் யோசித்தேன், ஆனால் எனக்கு என்னவோ அதில் ஒரு லீடிங்கே இல்லை. இந்த இடம் நெருக்கடியாக இருந்தாலும் இது அபிஷேகிக்கப்பட்ட இடம், இங்கே நம்ம ஆராதிக்கும் பொழுது தான் அது ஆசீர்வாதமாய் காணப்படும். மண்டபம் பெருசாக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல எனக்கு என்னவோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வருஷம் கூட மண்டபத்தில் கிறிஸ்மஸ் ஆராதனை வைக்கலாமான்னு யோசனை இருந்தது, ஆனாலும் எனக்கு அதில் லீடிங் இல்லை. கர்த்தர் எப்படி நடத்துகிறார் பார்ப்போம். ஏன் சொல்கிறேன்னா, பூமியில் சபிக்கப்பட்ட இடங்கள் உண்டு, ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்கள் உண்டு,
யாக்கோபுக்கு தெரியல தான் தூங்கின இடம் தேவன் தங்கி இருக்கிற இடம் என்று. காலையில் அவன் சொல்றான், இது சாதாரணமான இடம் கிடையாது, இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்றாரு, தான் தனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்த அந்த இடத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை செய்கிறார். ஆதியாகமம் 28:18 வாசியுங்க. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து, கைகளை உயர்த்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய தரிசனம் வேணும்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும். நம்ம பாஷையில் அதிகாலைனா 10 மணி தானே பாஸ்டர், 10 மணிக்கு எழுந்தா போதுமா? அதிகாலை அப்படின்றது வந்து 3 மணிலிருந்து 6 மணி, அதாவது அதிகாலை ஜாமம்னு வாங்க, 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்துடணும். 3 மணிக்கு எழுந்திருக்க முடியலையா, 4 மணி, 4 மணிக்கு முடியலையா, 5 மணி, 5 மணிக்கு முடியலையா, 6 மணிக்காவது எழுந்துடணும். அதுக்கு மேலே நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் சொல்ல மாட்டீங்களே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். 6 மணிக்கு மேலே தூங்கினா வீட்டில் தரித்திரம் வந்துடும். ஒருவேளை நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரீங்க தூங்குறீங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் ராத்திரியும் தூக்கம், காலையிலையும் தூக்கம், மத்தியானமும் தூக்கம், காலையிலும் தூக்கம், மாலையிலும் தூக்கம், இப்படி இருந்தீங்கன்னா வீட்டில் என்ன வந்துடும், தரித்திரம் வந்துடும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது பிரதர். ஆமாம், யாக்கோபு தேவ தரிசனத்தை கண்டார். எத்தனை மணிக்கு எழுந்தார், அதிகாலை, எனக்கு தெரிஞ்சு 3 மணிக்கு எழுந்திருச்சிருப்பார் நினைக்கிறேன். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து என்ன பண்ணாரா, தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை ஒரு தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்தார். நம்ம ஊர் மக்கள் மயில் கல்லாம் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? கிலோமீட்டர் பேர் போட்டிருப்பான், கூடுவாஞ்சேரி 25 கிலோமீட்டர், அதுல எண்ணெயை ஊத்தி ஒரு பாவாடையை கட்டி விட்டுருவான் நம்ம ஆளுங்க. இந்த பழங்கம் எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா, எங்க இருந்து வந்திருக்குது, பைபிள்ல இருந்தான் வந்திருக்கிறது. வேதத்துல யாக்கோபு ஒரு கல்லை நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த கல்லை அபிஷேகம் பண்ணி, அடுத்து அது வரைக்கும் லூஸ் என்ற பெயர் கொண்ட அந்த இடத்துக்கு இப்ப ஒரு புது பெயர் வைக்கிறார். என்ன பண்றாரு, அந்த ஸ்தலத்திற்கு, தனக்கு தேவன் தரிசனமான அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அந்த ஊருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தா லூஸ் எல்லாம் மாறி பெத்தேல மாறிடும். ஹல்லேலூயா. யாராவது லூஸா இருந்தாங்கன்னா சர்ச்சுக்கு கூட்டு வந்துருங்க, நீ லூஸா இருக்கிற சர்ச்சுக்கு வா, கர்த்தர் உன்னை பெத்தேலாய் மாற்றுவார். ஆமென். பெத்தேல், பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். அப்ப பெத்தேல் என்றால் என்ன, தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. அப்ப அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய வீடாகி அந்த இடத்தில் ஒரு கல்லுக்கு அவன் அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்போ யாக்கோபுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அபிஷேகம் என்பது ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் நான் இருப்பதினால் இந்த இடத்தை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தரங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு வகையில் சொல்லப்போனால், அபிஷேகம் என்பது, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இடம் என்பது வானமும் பூமியும் சந்திக்கிற ஒரு இடமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. யாக்கோபு பூமியில் இருக்கிறார், கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், அந்த இடத்தையும் இணைக்கிற படியாக கர்த்தர் அந்த இடத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து தான் வானத்தையும் பூமியும் இணைக்கிற படியாக இருக்கிறார். அப்போ பெத்தேல் என்பது தேவனை நாம் சந்திக்கிற ஒரு இடமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள் இருந்தால் கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. வானத்தை நீங்கள் தொடுவீர்கள். ஆமேன். உங்கள் ஜெபம் பரலோகத்தை தொடும். ஆமேன். சாதாரணமாக ஜெபிப்பதை விட அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அந்த ஜெபம் வானத்தை தொடும். ஆமேன். அப்போ இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் என்பது அது வானத்தை தொடுகிற ஒரு அனுபவம், அல்லது வானமும் பூமியும் சந்திக்கிற ஒரு அனுபவம். பூமியில் இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பரலோக அனுபவத்தை பெறுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகம் இதுவரை உங்களுக்குள் இல்லை என்றால், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க, நான் பரலோகத்தை தொட வேண்டும், நான் பரலோக, ஆண்டவரே என்னுடைய ஜெபம் பரலோகத்தை எட்ட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, இந்த அபிஷேக தைலம் எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அபிஷேகிக்கப்பட்ட ஒரு கூடாரமாக கர்த்தர் மாற்றுகிறார். லேவியர் ஆகமம் 8:10-12 வாசிங்க பார்க்கலாம். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து, ஆண்டவர் சொன்ன அந்த ஃபார்முலா படி செய்யப்பட்ட அபிஷேக தைலம், ஆண்டவர் சித்தமானால் அதை குறித்து இன்னொரு நாள் நான் பிரசங்கிக்கிறேன். அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள
எல்லாரும் அதை செய்து முடித்த பின்பு கடைசியாக ஆசரிப்பு கூடாரம் நிறுத்தப்பட்ட பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து அந்த வாசஸ்தலத்தை அல்லது ஆசரிப்பு கூடாரத்தை அவர் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தப்படுத்துதல் என்றால் என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் பலர் இதை பயன்படுத்தினார்கள், இனிமேல் தேவனுக்கு மாத்திரமே இது பயன்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு பரிசுத்தம் அப்படின்ன உடனே நாம பல காரியங்களை நினைக்கிறோம். ரோமன் கத்தோலிக்கத்துல பரிசுத்தம் என்றால் செத்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படுகிற ஒரு பட்டம். மதர் தெரேசா மரித்த பின்பு அவங்க செயின்ட் தெரேசாவாக அறிவிக்கப்படுகிறார்கள். அப்ப செத்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படுகிற ஒரு பட்டம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, பரிசுத்தம் என்றால் வெள்ளை உடை தரித்திருக்கணும், பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, நீளமான ஜாக்கெட் அணிந்திருக்கணும், அதுக்கப்புறம் ஆண்கள் என்றால் மீசை வைக்கக்கூடாது, முடியை நீளமாக வெட்டக்கூடாது, ஜிப்பா போடணும், வேஷ்டி கட்டணும். பரிசுத்தம் எதில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், ட்ரெஸ்ஸில் உடையில் நம்முடைய அலங்காரத்தில் இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்தம் என்பது அது அல்ல. பரிசுத்தம் என்பதற்கு வேறு பிரித்தல் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையை எதெதற்கோ நம்ம கொடுத்தோம். சினிமாவுக்கு கொடுத்தவர்கள் உண்டு, சாராயத்துக்கு கொடுத்தவர்கள் உண்டு, சூதாட்டத்துக்கு கொடுத்தவர்கள் உண்டு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு கொடுத்தவர்கள் உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தவுடன் இனி என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு மாத்திரமே பிரயோஜனப்பட வேண்டும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு பேர் தான் என்னது? பரிசுத்தம். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் இனி என் இயேசுவுக்கு பிரயோஜனப்படுவேன், அவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில செய்வேன், அவரின் விருப்பத்தின்படி நான் வாழ்வேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்பது தான் பரிசுத்தம். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை மோசே அபிஷேகம் செய்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, 11-12 வசனங்களில நம்ம பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11 வசனத வாசியங்கள், அதில் கொஞ்சம் எடுத்து அந்த அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து, அங்க இருக்கிற பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும், அதில் இருக்கிற சகல பணிமுட்டுகள் அல்லது பொருட்களையும், தொட்டியையும், அங்கே வெண்கல தொட்டி கை கால் கழுவுவதற்கு வைக்கப்பட்ட வெண்கல தொட்டியையும், அதன் பாதத்தையும், அந்த தொட்டியின் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி. இந்த இடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை அபிஷேகித்த பின்பு கூடாரத்துக்குள் இருக்கிற பொருட்களை மோசே அபிஷேகம் பண்ணுகிறார். பொருட்களை அபிஷேகம் பண்ணி முடித்த பின்பு 12 வசனத்திலே வாசிங்க பார்க்கலாம், அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் ஆரோனுடைய தலையின் மேல் ஊற்றி அவனை பரிசுத்தப்படுத்தும்படி மோசே அவரை அபிஷேகம் பண்ணினார். அப்போ இந்த அபிஷேக தைலத்தை கொண்டு ஆசரிப்பு கூடாரம் அபிஷேகிக்கப்பட்டது, அதில் உள்ள இருக்கிற பொருட்கள் அபிஷேகிக்கப்பட்டது, பின்பு அங்க இருக்கிற ஆசாரியனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகம் பண்ண பட்ட பின்பு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னம் கூடாரத்தில் இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய காணக்கூடிய மகிமை, அதுக்கு பெயர் வந்து ஷெக்கினா மகிமை என்று சொல்வார்கள். 1910 வருடம் நினைக்கிறேன் நம்முடைய இந்தியாவிலே இந்த தேவனுடைய ஷெக்கினா மகிமை இறங்கி வந்தது. எழுப்புதலை குறித்த சரித்திரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். மும்பையில் ஒரு இடத்திலே அந்த ஷெக்கினா மகிமை இறங்கி வந்தது. மக்கள் எல்லாம் அந்த இடம் முக்தி மிஷன், அந்த இடம் பேர் பண்டித ரமாபாய் அவர்களுடைய இடம். சரித்திரத்தில் அவங்கள பற்றி வாசிருப்பீங்க. அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, பெண்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் பற்றி எரிகிறது. ஊர் மக்கள் எல்லாம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, ரமாபாயுடைய அந்த முக்தி மிஷன் பற்றி எரிகிறது என்று தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த இடத்திலே அக்கினி எரிகிறது, ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த ஊர் மக்கள் எல்லாம் தொடப்பட்டார்கள். காரணம் என்னன்னா, தேவனுடைய காணக்கூடிய மகிமை அந்த இடத்தில் இறங்கி வந்தது. அன்பான தேவ பிள்ளை, இந்த கடைசி காலத்தில் அதே ஷெக்கினா மகிமை நம்முடைய தேசத்தில் இறங்கி வர வேண்டும். ஆண்டவருடைய மகிமை இறங்கி வந்தால் தேசம் மாறிவிடும், லஞ்சங்கள் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஊழல்கள் மாறிடும், குற்றங்கள் மாறிடும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு விடும். அப்போ தேவனுடைய அந்த ஷக்கினா மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தது. அப்போ அபிஷேகம் என்பது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. இந்த காலை வேளையிலே கண்கள் காணாத தேவ மகிமை இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்மெல்லாம் ஜெபிக்கணும், காணக்கூடிய மகிமை எங்களுக்கு இறங்கி வரணும். ஆண்டவரே, நம்முடைய சபையில் தேவனுடைய ஷக்கினா மகிமை இறங்கி வரும் என்றால் உள்ளே வருகிற மக்கள் எல்லாம் தொடப்படுவார்கள். ஆமென்.
வியாதிகள் சுகமடையும். ஹல்லேலூயா. பலவீனங்கள் மாறும். ஆண்டவர் இங்கே வருகிறவர்களை ரட்சித்து வாழ்க்கையை மாற்றுவார். இன்றைக்கும் ஆண்டவருடைய மகிமை இங்கே இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய சபையில் கிரியை செய்கிறார். எத்தனையோ முறை நான் பார்த்துருக்குறேன், ரிசார்ஸ் பிடிச்சவங்களை இங்கே ஜோமண்ண கூப்பிட்டு வருவாங்க, கேட்டு வரைக்கும் வருவாங்க, அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்ட்டு ஒரே இடம் பிடிப்பாங்க. கேட்டுக்குள்ளே நான் வர முடியாது, உள்ளே நெருப்பு எரியுது, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, நான் வரமாட்டேன்னு சொல்லி வெளியிலே நின்று விடுவார்கள். பல முறை அதை நான் பார்த்துருக்கிறேன். காரணம் என்ன? எந்த இடத்திலே ஜெபம் இருக்கிறதோ, எந்த இடத்திலே தேவ பயம் இருக்கிறதோ, அங்கே தேவனுடைய பிரசன்னம் காணப்படும். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமே. ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ பிரசன்னம் இறங்கினது. இன்றைக்கு ஆண்டவர் இறங்குகிற ஆசரிப்பு கூடாரம் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மண்ணான இந்த சரீரத்தில் மகிமையாக இறங்குகிறார். ஆமே. மூன்றாவதாக இந்த அபிஷேக தைலம் எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆரோன் மேலும் இது பயன்படுத்தப்பட்டது. ஏற்கனவே நம்ம லேவியர் 8:12 வாசித்தோம், ஆரோன் மேலும் இந்த அபிஷேகப்பட்ட தைலம் ஊற்றப்பட்டது. யாத்ராமம் 28:41 இதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அங்கே மோசேக்கு சொல்லப்படுகிற கட்டளையை வாசிங்க பார்க்கலாம். உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரரும், ஆரோனோடு கூட ஆரோனுடைய பிள்ளைகளும் மகனும், அதாவது மகன்களும், எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி, நீ ஆசாரிய வஸ்திரங்களை அந்த ஆரோனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் உடுத்தி, அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக, ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆரோனை முதலாவது பிரதான ஆசாரியனை அங்கே பிரதிஷ்டை பண்ணும்படியாக தேவன் அபிஷேக தைலத்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த ஆரோனுக்கு அடுத்து அவனுடைய பிள்ளைகள் அந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் வேறு பிரிக்கிறார். இன்றைக்கு பலருடைய, அதாவது சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா, அநேகர் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டருக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகள் கண்டிப்பாக ஊழியம் செய்துதான் ஆக வேண்டுமா, பாஸ்டருடைய பிள்ளைகள் அவருக்கு அடுத்தது அந்த ஊழியத்தை செய்து தான் ஆகணுமா என்று பலர் கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல ஆரோனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். பாஸ்டருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்பா வந்து டாக்டராக இருக்கிறாரு, அம்மா டாக்டராக இருக்கிறாங்கன்றதுக்காக பையன் டாக்டர் ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பையன் டாக்டர் ஆகணும்னு விரும்பினா அதில் எது தவறும் இல்லை. அதுபோல் ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஊழியத்தை தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. அவங்களுக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை, வேலைக்கு போக விரும்புகிறார்கள், ஒரு பிஸ்னஸை பண்ண விரும்புகிறார்கள் என்றால் அதில் தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்து, நீ என் ஊழியத்துக்கு வா என்று அழைத்தால் அவர்கள் ஊழியத்தை செய்வதில் எந்த தவறும் இல்லை. அல்லேலூயா. இதில் விமர்சனம் பண்ண ஒன்றும் கிடையாது. அவர் அவருடைய அழைப்பு என்னவோ அதிலே அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். அப்போ இந்த இடத்தில் ஆரோனையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி அவர்களுக்கு அபிஷேகம் செய்து அவர்களை வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அபிஷேக தைலம் பூமிக்கும் பரலோகத்துக்கும் பாலமாக கர்த்தர் யாரை வைக்க விரும்புகிறாரோ அவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆரோனுடைய வேலை இரண்டு வேலை. முதலாவது வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் மக்களுடைய பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, ஆராதனைக்கு வருகிற மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. மூணு வேலைகள் சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணணும்? பாவத்துக்காக பலி செலுத்தணும். இரண்டாவதாக மக்களுக்காக ஜபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். மூன்றாவதாக ஆரோனுடைய வேலை என்ன வேலை? மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ பரலோக ஆசீர்வாதத்தை பூமிக்கு கொண்டு வர ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மனிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆரோனும் நம்மை போல சாதாரண மனிதன். அவன் வந்து தலையில் ரெண்டு கொம்பு மலைகளை, சாதாரண மனிதன். ஆனால் தேவன் அவனை தெரிந்தெடுத்ததினால் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஊழியர்கள் தேவ தூதர்கள் கிடையாது. பாஸ்டர்ங்க வந்து பரலோகத்திலேருந்து வந்துடல. உங்களைப் போல ரத்தமும் சதயம் உள்ள சாதாரண மனிதர்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாஸ்டர்னா மற்ற தேவ தூதர்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களைப் போல பாடுள்ள சாதாரண மனிதர்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, பரலோக ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல தேவன் அவர்களை ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது பரலோக அபிஷேகத்தை அவர்கள் மேல் கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா.
அவர்கள் சாதாரண மனிதர்கள், ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த பரலோக ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு கருவியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ ஊழியர்கள் சாதாரண மனிதர்கள், நம்மை போல பலவீனம் உள்ளவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாஸ்டருக்கு கோபம் வரக்கூடாது, பாஸ்டருக்கு வந்து எரிச்சல் வரக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு கோபம் வரும்போது பாஸ்டருக்கு வரக்கூடாதா? பாஸ்டர் என்ன தேவ தூதனா? உங்களுக்கு என்னென்னலாம் பலவீனங்கள் உண்டோ அத்தனையும் பாஸ்டருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. பாஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பாஸ்டர் எங்கேயாவது போன பிரியாணியில் மூணு விசுவாசிங்க வரிசையாக வருவாங்க. பாஸ்டர் என் கையினால கொஞ்சம் சாப்பிடுங்க பாஸ்டர், நான் இப்போ தான் சாப்பிட்டேன் சிஸ்டர். இல்லை பாஸ்டர், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சாப்பிடுங்க. அவன் பாஸ்டர்னா என்ன நினைக்கிறாங்க? அவர் ஏதோ ஒரு விசேஷித்தமான ஒரு ஜீவன் எங்கேருந்து வந்திருக்குது போல இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு இருக்கிற நோய்கள், உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், உங்களுக்கு இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே பாஸ்டருக்கும் உண்டு. ஆனால் மக்களை ஆசீர்வதிக்க தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஊழியர்களை முதல்ல அவங்க பலவீனமுள்ள பாண்டங்கள் என்பதையும் அறிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் அவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் அந்த அபிஷேகப்பட்ட பாத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்துருக்கிறோம். நான் சிஎல வாலிபர் ஐக்கியத்தில் பொருளாளராக ஒரு 12 வருஷத்துக்கு முன்பாக இருந்தேன். அப்போ பெர்னார்ட் அங்கோமா என்கிற ஒரு ஆப்பிரிக்க ஊழியர் வந்திருந்தார். அவருக்குள் இருந்த அந்த வல்லமை அசாதாரணமான வல்லமை. அப்போது அவர் மேடையில் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பிசாசு பிடித்த அநேக வாலிப ஆண்களும் பெண்களும் மேடைக்கு ஓடி வருகிறார்கள். அந்த இடத்திலே அந்த தேவ வல்லமை அவர்களை அப்படியே இழுத்து கொண்டு வருகிறார். மேடைக்கு வந்த உடனே அவர் தொட்ட உடனே பேய்களெல்லாம் ஓட ஆரம்பித்தது, அல்லறி அடித்து கொண்டு ஓட ஆரம்பித்தது. நம்முடைய சபையிலிருந்தும் போன ஒரு சிலருக்கு பிசாசு ஓடினது. அப்போ நாம் நினைக்கிறோம் எல்லாரும் விசுவாசிகள் என்று. விசுவாசிகளுக்குள்ளே என்ன இருக்கிறது? பேய் இருக்கிறது. விசுவாசிகளுக்குள்ளே பேய் இருக்கிறதுன்ட்டு கண்டுபிடிக்க சில சிம்டம், நான் செத்து போகிறேன் அப்படின்னு ஒரு ஆள் அடிக்கடி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உள்ளே என்ன இருக்குது, பேய் இருக்குது. புரிஞ்சுக்கிடுங்க, நான் அடிக்கடி செத்து போகிறேன், இல்லைனா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். இதெல்லாம் யார் வாயிலேருந்து வரும்? பேய் வாயிலேருந்து தான் வரும். அப்போ விசுவாசிகளையும் பேய் இருக்கும். சில நேரத்தில் ஏதாவது பிரச்சனைனா கோச்சிட்டேன்மே நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு வாங்க. அப்போ உள்ளே என்ன பூந்துருச்சுன்னு அர்த்தம்? ஆமாம், ஸ்கூலில் வந்து டீச்சர் அடித்தாங்கன்னு பிள்ளைங்க ஸ்கூல் போகலைன்னா பரவாயில்ல விடு, இந்த ஸ்கூல் இல்லைன்னா இன்னொரு ஸ்கூல் போகலாம் அப்படின்னுவீங்களா? டீச்சர் சரி இல்லைனாலும் சரி நீ போடா போய் படிடான்னு சொல்லி அடித்து அனுப்புகிறோம்ல. ஆனால் சர்ச்சின்னு வரும்போது மாத்திரம் பாஸ்டர் மேலே கோபம்னா உடனே என்ன பண்ணுறது? நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரமாட்டேன். சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டருக்கு ஏதாவது நஷ்டமா? ஒரு நஷ்டமும் கிடையாது. ஏன்னா நான் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் பண்ணுறேன். ஒரு ஆத்மா போனால் 2 ஆத்மா உள்ள ஆண்டவர் கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா. சபை தான் நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் தலைமுறை தலைமுறையாக சபையில் தேவனுக்கு மகிமை உண்டாகி கொண்டே இருக்கும். நான் போன அப்புறம் அடுத்து ஒரு சந்ததி வரும். அல்லேலூயா. அந்த சந்ததி போன பின்பு அடுத்து ஒரு சந்ததி வரும். ஒரு ஆள் சபையை விட்டு போகிறதுனால சபையை இழுத்து மூடிட்டு போகிறதில்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அநேக நேரங்களிலே ஊழியர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ பெர்னார்ட் அங்கோமா அந்த இடத்திலே அவர் ஜபம் பண்ணின பொழுது நூற்றுக்கணக்கான பேய்கள் ஓட துவங்கினது. விசுவாசிகளுக்குள்ளேயும் பேய்கள் இருக்கும். இதெல்லாம் சிம்டம். சர்ச்சுக்கு வரமாட்டேன், சர்ச்சை இழுத்து மூடிடுவேன், அந்த பாஸ்டை கொல்லாமல் விட மாட்டேன். யாரெல்லாம் சொல்கிறது இதெல்லாம்? ஆமாம், பாஸ்டை கொல்லாமல் விட மாட்டேன், பாஸ்டர் பையனை நான் என்ன செய்கிறேன் பாரு, இதெல்லாம் வந்து பேய் உள்ள பூந்தா எல்லாம் என்ன பண்ணும், எல்லாம் பேசும். அப்போ இதெல்லாம் சிம்டம். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், விசுவாசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்பொழுதும் ஆவியில நிரம்பி இருந்தால் பிசாசு நம் பக்கத்துல வராது. அல்லேலூயா. அப்போ பரலோகத்தையும் பூமியையும் இணைக்க தேவர் ஒரு பாலமாக ஒரு மனிதனை தேவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மனிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ அந்த அபிஷேகம் அந்த மனிதன் மூலமாய் மக்களுக்குள்ளே போகிறது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நான்காவதாக, அபிஷேகத்தில் விசேஷமான அபிஷேகம் ஒன்று உண்டென்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். அவரை குறித்து 2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். நிறைய வசனங்கள் இருக்கு. லூக்கா 4:18 இயேசுவே தம்மை குறித்து சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி
என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசாயாவில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை வாசித்து கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் இந்த பூமியில் மனிதனாய் வந்த பொழுது ஆவியானுடைய விசேஷித்த அபிஷேகம் இயேசுவின் மேல் இறங்கி வந்தது. இயேசு என்றால் இரட்சகர் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இரட்சகர் என்றால் விடுதலை ஆக்குகிறவர் என்ற அர்த்தம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்ன நெருக்கடியில் நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அது கடனா இருக்கலாம், நோயா இருக்கலாம், பேயா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், எந்த நெருக்கடியில் நீ இருந்தாலும் இயேசு உன்னை விடுதலை ஆக்குகிற தேவன். அப்ப கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? இயேசு அவருடைய பெயர். கிறிஸ்து என்பது என்ன? இப்ப என் பெயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஜான்சன். அப்ப பாஸ்டர்ன்றது என்ன? ஏ ஜான்சன் இங்க வா அப்படின்னு என்ன கூப்பிடுறீங்க? பாஸ்டர் அப்படின்றீங்க. ஒரு சிலர் ஐயான்றீங்க. எனக்கு இந்த ஐயான்ற வார்த்தையே பிடிக்காது. ஐயானா சார்னு அர்த்தம். நான் என்ன உங்களுடைய வாத்தியாரா சார் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பாஸ்டர்ன்றது தான் கரெக்ட். ஓகே, பாஸ்டர் அப்படின்றது பட்டம், ஜான்சன் என்பது பெயர். அல்லேலூயா. அதே போல இயேசு என்பது அவருடைய பெயர், கிறிஸ்து என்பது அவருடைய பட்டம். அல்லேலூயா. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ இயேசு கிறிஸ்து, சகல அபிஷேகத்தின் நிறைவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அந்த ஆவியானவர் நிறைவாய் அவரோடு கூட இருந்தார். ஆகையால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அடுத்து என்ன நடந்தது? தேவன் அவருடனே கூட இருந்த பிதாவாகிய தேவன் இயேசுவோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுட்டி தெரிந்தார். அவன் தேவ பிரசன்னம் இயேசுவோடு கூட இருந்தது. இன்னொரு வகையில சொல்ல போனா, இயேசு இந்த பூமியில் இருந்த 33 பரலோகம் பூமியில் வந்தது. ஹல்லேலூயா. பரலோகம்ன்றது என்ன? எங்க தேவன் இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். ஆமே. நரகம் என்பது என்ன? எங்க தேவ பிரசன்னம் இல்லையோ அதுதான் நரகம். அப்ப அன்பான தேவ பிள்ளையே, பரலோகம் என்கிற ஒரு ஸ்தலம் தனியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பரலோகம் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. பிதாவும் இறங்கி வந்துட்டாரு, ஆவியானோர் இறங்கி வந்துட்டாரு, இயேசுவும் இறங்கி வந்துட்டார். அந்த 33 பரலோகத்துல அவங்க யாரும் இல்லை, இங்க பூமியில தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தேவ தூதர்கள்லாம் எப்போ வருவாங்க இவங்கன்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க. பூமியிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. இயேசு போகிற இடமெல்லாம் மக்களுக்கு அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகித்தது எதற்காக? பரலோகமே இறங்கி வந்து மனிதர்களோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவதற்காக. அப்படி என்றால் நீங்கள் அபிஷேகம் பெறும் பொழுது பரலோகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு அருளும் பொழுது உங்களுக்குள் பரலோகம் வாசம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. எதற்காக? மண்ணான நமக்குள் மகிமையான தேவன் இறங்கி வர வேண்டும். மகிமையான அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவ ஜீவனம் பண்ணுகிற மண்ணான சரீரத்தை உடைய நம்மேல் ஏன் இறங்கி வருகிறார்? அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், நாம் யார், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஏன் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம்? பரலோக ஜீவன் நமக்குள் வரும் பொழுது நம் மூலமாய் அந்த ஜீவன் மக்களுக்கு செல்ல கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசி நம்ம முடிக்கலாம். முதலாவதாக பரலோகத்தின் அந்த வல்லமை, முதலாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:3 மனிதர்கள் மேல் இறங்குகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அந்த மேல் வீட்டறையில் இருந்து 120 காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அடுத்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 2:4 வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் அங்கிருந்த 120
அதுவரை பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் மேல் தான் இறங்கி வருவார். தாவீது மேல இறங்கி வருவார், கோலியாத் அவன் அடிச்ச உடனே பரலோகம் போயிடுவார். சிம்சோன் மேல் இறங்கி வருவார், அவன் கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேர் அவன் கொன்ன உடனே பரலோகம் போயிடுவார். ஒரு தனி நபர் மேல் மாத்திரம்தான் ஆவியானவர் அபிஷேகம் இருந்தது. ஆனால் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த இடத்தில் கூடியிருந்த 120 பேர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அவர் வருவார், வேலையை முடிப்பார், மறுபடியும் பரலோகம் போய்விடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டிலே இறங்கி வந்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் ஆசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் இறங்கின ஆவியானவர் இன்றைக்கும் பூமியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் எப்போ பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவார்? இந்த பூமியில் அந்திகிறிஸ்து ஆட்சி துவங்கின அன்று ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் போன பின்பு இந்த பூமியில் மகா உபத்திரவ காலம் தொடரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஆதி அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பெற்ற பின்பு தைரியமாய் பிரசங்கிக்க துவங்கினார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டு முதல்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அடுத்து 5000 பேர், அதற்கப்புறம் திரள் கூட்டம். ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது 100,000 பேர் எருசலேமில் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ திரளாக மக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த அந்த காலகட்டத்திலே அந்தியோகியாவில் இருந்த ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளுக்கு அந்த மக்கள் ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11:26 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய், பவுலும் பர்னபாவும் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து, அந்தியோகியா சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம், அநேக மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை குறித்து உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கர்த்தர் கொடுத்ததல்ல, உலகம் நமக்கு கொடுத்தது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பெயர் சீஷர்கள், உலகம் நமக்கு கொடுக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள். ஏன் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணினவரை பின்பற்றுகிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆமென். அப்ப இந்த இடத்துல நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது நமக்குள்ள அந்த அபிஷேகம் காணப்பட வேண்டும். ஏன் ஆண்டவர் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார்? மத்தேயு 28:19-20 வாசனம் முடிக்கலாம். அந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீஷராக மாற்றி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. 20 வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு 3.5 வருடம் கற்றுக் கொடுத்த கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு சீஷராகிற மக்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். உலகத்தின் முடிவு பரியதம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இருப்பேன் என்று சொல்லல, இருக்கிறேன். இன்றைக்கு அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி எங்கள் மத்தியிலே இருக்கிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏன் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் நாம் கிறிஸ்தவர்கள். ஆமென். எதற்காக ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம்? எதற்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? உங்களுக்குள் ஆவியானவர் கொடுத்த அந்த ஜீவனை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க, நாம் ஆண்டவரிடம் இருந்து அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். அந்த அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், போகணும். நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு அது புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்படி என்றால் இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, ஏதோ சர்ச்சைக்கு வந்தோம் போனோம் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கல. பூமிக்குள் நீங்கள் போகும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த சிஸ்டர் கூட பேசினா எனக்கு எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. இந்த பிரதர் கூட பேசினால் இவர் என்னிடத்தில் வரும்பொழுது என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க விதத்தில் பரலோக அபிஷேகத்தை சுமக்கிற பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் புறப்பட்டு போய் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நம் இந்த அபிஷேகத்தை அவர்களும் பெறும்படி. இந்த அபிஷேகத்துக்கு இன்னொரு பெயர் ஆனந்த தைலம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆனந்த தைலம் நமக்குள் வரும்பொழுது நமக்குள் இருக்கிற துக்கங்கள் மாறும், நம்மோடு கூட இருக்கிறவர்களுடைய துக்கங்களையும் அது மாற்றும். ஹல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிறவங்க துக்கமுகமாக இருக்கக்கூடாது. ஐயோ இது ஏன் தான் வருதோ அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடாது. இவங்க வந்தால் எனக்கு சந்தோஷம் என்று நினைக்க வேண்டும். பவுல் இருந்த கப்பலில் எல்லாரும் துக்கமாக இருந்தார்கள், ஆனால் பவுலோ அவர்களை தைரியப்படுத்தி சாப்பிட துவங்கினார். பவுல் சாப்பிட ஆரம்பித்தவுடன் கப்பலில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க, தைரியம் அடைந்தார்கள், மறுநாள் கப்பல் கரையை அடைந்தது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அபிஷேக தைலம் என்பது சும்மா கொடுக்கப்படலை, உங்கள் மூலமாய் இந்த அபிஷேகம் புரண்டோட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சபை மூலமாய் திருவேற்காடு முழுவதும் இந்த அபிஷேகம் புரண்டோட வேண்டும். நீங்கள் போகிற இடமெல்லாம் இந்த அபிஷேகம் புரண்டோட வேண்டும். ஆமென். இந்த காலை வேளையில் அந்த புரண்டோடுகிற அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். வந்து எல்லாரும் எழுமி நின்று, ஆண்டவரே, பரலோகம் பூமியை சந்திக்கிற இடம் அபிஷேகம் பண்ணப்பட்டது, பெத்தேல் அபிஷேகம் பண்ணப்பட்டது, பரலோக பிரசன்னம் இறங்கி வந்த ஆசரிப்பு கூடாரம் அபிஷேகம் பண்ணப்பட்டது, பரலோகத்தின் பிரசன்னத்தை மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஆரோனுக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்தீர். அது மாத்திரமல்ல, பரலோகமே இயேசுவின் வடிவாக இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே வாழ்ந்தது. இன்றைக்கு அந்த அபிஷேகம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அந்த பரலோக அபிஷேகம், ஓ ஹல்லேலூயா, அந்த பரலோக அபிஷேகம், மேல் வீட்டு அறையின் அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே எங்களை நிரப்போம். வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன். விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. உனக்குள்ளிருந்து நதியாய் 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 நதியாக நதியாக ஆவியானவர் புறப்பட்டு வருகிறார். ரியபனுஷபலபரணமா. போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நீ போகிற இடமெல்லாம் செழிப்பு, நீ போகிற இடமெல்லாம் அபிஷேகம், நீ கால் வைக்கிற இடமெல்லாம் வெற்றி. ரியபலு ஷபலபரணமா. உனக்குள் இருக்கிற கவலைகள், உனக்குள் இருக்கிற பயங்கள், உன்னை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே மாற்றி போடுகிறார். பலவீனத்தோடு வந்திருக்கிற மகனே மகளே, ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீ பலனடைவாய், நீ பலனடைவாய். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். புது பலனை பெற்றுக்கொள், புது பலனை பெற்றுக்கொள், புது பலனை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேக தைலம் உன் தலையின் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேக தைலம் உன் தலையின் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் அநேகர் இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா ஆவியானவருடைய அபிஷேக தைலத்தினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு இனம் புரியாத சந்தோஷம், உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்காத ஒரு ஆனந்த தைலம் இன்றைக்கு உன்னை நிரப்புகிறது. ரியபனுஷபலபரணமா. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஆண்டவர் புதிய பாஷைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். பேசுங்கள் பேசுங்கள், பயப்படாதீங்க வெக்கப்படாதீங்க. கர்த்தர் கொடுக்கிற புதிய பாஷைகளை பேசு. ரீகாபலபரியமனுஷியனமா. ரீகாபலபரணமா. ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் அது புரண்டு ஓடுகிறது, நதியாய் 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 அது பாய்ந்து ஓடுகிறது. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் உருவாக்கின நதி நான்கு ஆறுகளாய் பாய்ந்து ஓடினது போல இன்றைக்கு உனக்குள் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக நதி ஆறுகளாய் பாய்ந்து ஓடுகிறது, ஆறுகளாய் பாய்ந்து ஓடுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் வீடு அபிஷேகப்படப்படுகிறது, நீ போகிற இடங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஆவியானவருடைய அபிஷேகத்தை சுமந்து செல்லும் கருவியாக கர்த்தர் இன்றைக்கு உன்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் அந்த அபிஷேக நதி புரண்டு ஓடும். நீ புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ஆண்டவருடைய சீஷர்களாக மாற்றி உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேக நதியை அவர்களுக்குள்ளே நீ ஊற்றும்படியாக.
அந்த அபிஷேக தைலம் உண்மையில் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஒரு முறை கூட எல்லாரும், ஆவியானவரே உம்முடைய அபிஷேக நதி என்னை மூடுவதாக, உம்முடைய அபிஷேக நதி என்னை மூடுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்தேல் வானமும் பூமியும் சந்திக்கிற ஒரு இடமா இருந்தது. அந்த இடம் அபிஷேகிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய ஆலயம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆலயமா இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம், தேவ பிரசன்னம் இறங்கி வந்த இடம் அபிஷேகம் பண்ணப்பட்டது. இன்றைக்கு கூடாரமாகி நம்முடைய சரீரத்தில் ஆவியானவர் தங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரோன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். பரலோகத்துக்கும் பூமிக்கும் பாலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனிதன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இன்றைக்கு ஊழியர்கள் சாதாரண மனிதர்கள், பாடுள்ள மனிதர்கள், ஆனால் அவர்களுக்குள் பரலோக அபிஷேகம் இருக்கிறது. பரலோகத்தின் அபிஷேகத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பரலோகமே இயேசுவின் வடிவாய் பூமியில் இறங்கி வந்தது. தேவன் நம்முடைய மத்தியிலே கூடாரம் அமைத்து வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இந்த பூமியை அந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படி 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். மேல் வீட்டறையில் 120 பேருக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் 200 கோடி மக்கள், கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 12 பேரில் ஆரம்பித்த அந்த அபிஷேகம் 200 கோடியாய் பெருகி இருக்கிறது. உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அத்தனை மக்களுக்கு இந்த அபிஷேகம் புறப்பட்டு செல்ல வேண்டும். நம்முடைய சபையில் 1000 பேர் சுமாராக இருக்கிறோம். திருவேற்காடில் 100,000 மக்கள் இருக்கிறாங்க. நமக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் அத்தனை மக்களுக்குள்ளும் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த உலகம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று ஏன் அழைக்கிறது? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனை பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேக தைலம் நமக்குள்ளே புரண்டு வருகிறது. நமக்குள்ள அந்த எண்ணம் எப்போ இருக்கணும்? எனக்குள் ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தலையின் மேல் அவருடைய அபிஷேக தைலம் வழிந்து கொண்டே இருக்கிறது. என்னிலிருந்து அந்த அபிஷேகம் நதியாய் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. நான் போகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். நான் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். என் மூலமாய் அந்த சமாதான நதி அநேகருக்குள் புரண்டோடும். கர்த்தர் என்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய அபிஷேகத்தை சுமக்கிற ஒரு கருவியாக, ஒரு பாத்திரமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். அப்படிப்பட்டவங்க வலதுகாரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை சுமக்கும் ஒரு பாத்திரமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ என்னுடைய சரீரமாகிய பாத்திரம் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரம்பி வழிய என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான நாளிலும் கூட ஆண்டவரே அபிஷேகத்தின் மேன்மை குறித்ததான ஆண்டவரே இந்த நல்ல சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக தேவன் பாராட்டின ஆண்டவரே இந்த கிருபையான நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த அபிஷேகத்துடைய மேன்மை குறித்து ஆண்டவரே பெற்றவிலாக ஆசாரிப்பு கூடாரமாக ஆண்டவரே ஆரோனாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் திகழ தேவனுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகமே இயேசுவின் வழி முடிவாக அந்த பூமியில இறங்கி வந்தது போல ஆண்டவரே அந்த இயேசுவை கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாங்கள் அபிஷேகப்பட்ட கிறிஸ்தவர்களாக, அபிஷேக பண்ணப்பட்டுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அந்த அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நிரப்பியிருக்கிறதப்பா. நிரம்பி வழிகிற எங்களுடைய பாத்திரங்கள் எங்களுடைய எங்களோடு இல்லாதபடிக்கு எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே திருவேற்காடு முழுவதிலும், ஆண்டவரே உலகம் முழுங்குவது முழுவதிலும் ஆண்டவரே இந்த அபிஷேகத்துடைய மேன்மைகள் எல்லா ஜனங்களும் அடையத்தக்கதா. ஆண்டவரே இந்த அபிஷேக பாத்திரங்களாக இருக்கிற நாங்கள் உலகம் எங்கும் போய் நாங்கள் பிரசித்தப்பட தேவன்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிற தெய்வ தாசரை இன்னும் அநேக இடங்களிலிருந்து பயன்படுத்துங்க. இதே போல மறைந்திருக்கிற சத்தியங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களுக்கு அன்பரை நாங்கள் வெளிப்படையாய் தெரிந்து கொள்வதற்கு தேவன் இன்னும் அநேக அன்பர் ரகசியங்களை கற்றுக்கொள்ள தெய்வன் கிருபை தருவீராக. அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அன்பரை அநேக இடங்களில் நிரம்பி வழிய தேவன்களை ஒவ்வொருவரையும் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகளுக்கு பின்பு ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். இன்றைக்கு மாலை நமக்கு 4 மணிக்கு சுவிசேஷ ஊழியமும், மாலை 6:30 மணிக்கு தலைவர்கள் கூடுகம் இருக்கும். ஆகவே எல்லா செயல்குழு தலைவர்களும் மாலை 6:30 மணிக்கு தவறாமல் வரும்படி கேட்கிறேன். செவ்வாய்க்கிழமை சுவிசேஷ ஊழியமும் புதன்கிழமை செயல்குழுக்களும் வழக்கம்போல் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணிக்கு நமக்கு சபையில் உபவாச ஜபம் நடக்கிறது. நாம் ஜபித்து நிறைவு செய்வோம். ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த நல்ல வேலைக்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக தைலம் அப்பா பரலோகத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இந்த நாளிலே நதியாய் இறங்கி இருக்கிறது அப்பா. இந்த அபிஷேகம் அவர்கள் மூலமாக ஆண்டவரே ஆறுகளாய் பாய்ந்து ஓடட்டும் அப்பா. அநேகர் உம்முடைய பிள்ளைகள் போகிற இடமெல்லாம் இந்த அபிஷேக நதி அநேகரை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. போகிற இடமெல்லாம் சத்தியத்தை சுமந்து செல்கிற பிள்ளைகளாக, அபிஷேகத்தை ஆண்டவரே சுமந்து செல்கிற கருவிகளாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. தொடர்ந்து ஆண்டவர் தாமே இந்த வாரம் முழுவதும் உடைய சட்டையிலே மறைத்து கொள்ளும், இருதயத்தின் வாஞ்சைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற பண்ணும், குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக, ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தவங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.